हेलो फ्रेंड्स वेलकम टू बेबी मास किचन एंड व्लॉग्स 2.0 நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என்னோட வீடியோஸை தொடர்ந்து பார்க்கணும்னா பெல் ஐகானை அமுக்குங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் இட்லி ரோஸ்ட் இது செய்ய தேவையான பொருட்கள் இட்லி 4 முட்டை 2 கார்ன்ஃப்ளவர் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் உப்பு முதல்ல ரெண்டு முட்டையை ஒரு பவுலில் உடச்சு ஊற்றிக்கோங்க இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க முட்டைக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துங்க ஏன்னா இட்லியிலையும் உப்பு இருக்கும் இதில் நாம் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம் இதிலேயே மிளகாத்தூளையும் சேர்த்துக்கோங்க உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூளோட அளவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கோங்க இது கூடயே கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திக்கோங்க கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க இதை நீங்கள் ஒயர் விஸ்க் இல்லைன்னா ஏதாவது ஃபோர்க் கூட யூஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கலாம் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இதை நல்லா பீட் பண்ணிங்கன்னா கட்டியெல்லாம் கரைஞ்சிரும் சப்போஸ் உங்களுக்கு அப்படியும் கரையில்லைன்னா நீங்கள் கை வச்சு கட்டியெல்லாம் உடச்சி விட்டுருங்க அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நீங்கள் மிளகாத்தூளுக்கு பதிலாக பெப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் மிளகாத்தூள் போடும்போது அதோட டேஸ்ட் இன்னும் அதிகமாக இருக்கும் பெப்பர் தூள் போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு எடுத்து வச்சுருங்க இது ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும் அதுக்குள்ளே நாம் இட்லியை பீஸ் போட்டு வச்சிடலாம் இன்றைக்கி நான் 4 இட்லி எடுத்துருக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி இட்லி சாஃப்டாக இருக்கணும் அதே நேரம் ரொம்ப உதிரி உதிரியாக இல்லாத மாதிரி இருக்கணும் ரொம்ப உதிரி உதிரியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சீக்கிரமாக உடஞ்சி போயிடும் இதை இந்த மாதிரி கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது பாருங்கள் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஃபிஷ் மாதிரியே இருக்குல்ல இப்போது எல்லா இட்லியையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க அடுத்து இதை நாம் பொரிச்சிடலாம் இந்த மாதிரி இட்லி மிச்சமாச்சுன்னா ரோஸ்ட் செஞ்சு கொடுங்க குழந்தைகள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க நீங்கள் கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸ் அப்படின்னா இதை நீங்கள் தவால கூட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெயை அதிகமாக சூடு பண்ணிடாதீங்க அளவான சூட்டில் இருந்தால் போதும் எண்ணெய் சூடானோடனே நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க ரொம்ப அதிகமாக சூடு பண்ணிட்டீங்கன்னா இட்லி சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும் இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இட்லியை நம்ம கலந்து வச்சுருக்கிற முட்டையெல்லாம் இந்த மாதிரி நல்லா பரட்டி எடுத்து அதை எண்ணெயில் சேர்த்திடுங்க நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துங்க ஒரே பேட்சில் நிறையா சேர்த்திட்டிங்கன்னா சரியாக வேகாது 2 இல்லை 3 பீஸ் மட்டும் சேர்த்து பொறுமையாக இதை வேக வைங்க அடியில் நல்லா வெந்துருச்சு இதை நாம் திருப்பி போட்டுடலாம் இதே மாதிரி 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வைங்க சூடான இட்லி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கு ஆயில் அதிகமாக எடுத்துக்கும் இந்த மாதிரி 6 இட்லி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எண்ணெய் அவ்வளோவா குடிக்காது இதுக்கு நீங்கள் காலையில் சுட்ட இட்லி இருந்தால் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் 2 பக்கமும் நல்லா வெந்துடுச்சு இதை நாம் வெளியெடுத்து வச்சிடலாம் இதே மாதிரி நான் இன்னொன்று உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இட்லியும் முட்டை மட்டும் இருந்ததுன்னா போதும் டக்குன்னு நீங்கள் இதை செஞ்சு முடிச்சிடலாம் ஈவினிங்கில் டீ டைமுக்கு இதை ஸ்நாக்ஸாக கொடுத்தீங்கன்னா குழந்தைகள்லாம் இட்லி வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க கண்டிப்பாக உங்ககிட்ட இட்லி தான் கேட்பாங்க இட்லி மிச்சமாயிடுச்சுங்கிற கவலையே இனிமேல் உங்களுக்கு வேண்டாம் இந்த மாதிரி டக்குன்னு செஞ்சு கொடுத்தீங்கன்னா தட்டும் டக்குன்னு காலியாயிடும் அப்படியே பக்காவாக மீன் ரோஸ் சாப்பிட்ட மாதிரியே இருந்தது மீன்லையாவது நீங்கள் முள்ளெடுத்து சாப்பிட்ணும் குழந்தைகளுக்கு கொடுக்குறக்கு பயப்படுவீங்க ஆனால் இதை கொடுத்தீங்கன்னா பயமே இல்லாமல் சாப்பிட்லாம் நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு பேபி மாஸ் கிச்சன் அண்ட் வ்ளாக்ஸ் 2.0 தொடர்ந்து என்னோட வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னா பெல் ஐக்கானை அமுக்குங்க தேங்க்யூ